Welcome to Great Krikalan Magic Show. Welcome, fans. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புதினா சட்னி செய்ய போகிறேன். இந்த சட்னி வந்து ரைஸுக்கும் யூஸ் பண்ணலாம், தோசைக்கும் யூஸ் பண்ணலாம், இட்லிக்கும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருள் புதினா, உளுந்து, சீரகம், பூண்டு, புளி, இஞ்சி, காஞ்ச மிளகாய், வேணுன்னா பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம், பெருங்காயம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வதக்கிறதுக்காக போகலாம் கிச்சனுக்கு. ஆயில் வேடணும் ஃப்ரெண்ட்ஸ், ஆயில், உளுந்து, சீரகம், வரல வதக்கணும். மிளகாய், இஞ்சி, பூண்டு மாத்திரம் போட்டு தனியா வதக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புதினா இது அஞ்சு ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கு புதினா கட்டு 5 ரூபாய்க்கு வாங்கினாலே போதும், 4 பேர் 5 பேர் சாப்பிடலாம். புளியும் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பச்சை நாற்றம் பச்சை ஸ்மெல் போகிற வரல வதக்கணும். நல்லா வதக்கிட்டிங்கன்னா சட்னி சூப்பராக இருக்குது. இதில் தேங்காய் வேணுன்னா போட்டுக்கலாம், எங்களுக்கு தேங்காய் பிடிக்காது, அதனால நாங்கள் இது வரல போட்டுக்கணும். மிக்சி ஜாரில் வறுத்த உளுந்து சீரகம், உளுந்தும் சீரகமும், ஓகே. தூளை அரைச்சிக்கணும். எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் வதக்கன புதினா இப்போ ஆறும், இது நல்லா ஆறிச்சுக்கணும். ஆறுனா ஃப்ரெண்ட்ஸ் பெருங்காயத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு வதக்கி ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வதக்கன புதினா, புளி, மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி, பூண்டு, உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ சட்னி வேணுமோ அவ்வளோ. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு, சட்னி ரெடி. இது எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ், வேணுன்னா நாங்கள் தாளிக்கலை. புதினா சட்னி ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரைஸுக்கும் போட்டுக்கலாம், இட்லிக்கும் சாப்பிட்லாம், தோசைக்கும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கூட தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தாளிக்கலை, அப்படியே சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கஞ்சி இந்த சட்னியை சாண்ட்விட்ச்சுக்கும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை ஆம்லேட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.